பஞ்சம்ங்கிறது அரசு அலுவலகத்தில் இருக்கணும். இங்க இருக்குன்னா அரச அலுவலகம், ஹோட்டல் வந்து அரசு அலுவலகமா, பஞ்சல்கள் அரசு அலுவலகமா, பேங்க்ல வந்து பேங்க் அரசு அலுவலகம் இல்லையா, பேங்க் பேங்க் கவர்மெண்ட் பேங்க் சார், கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, பிரைவேட் பேங்க் இருக்கு. இப்ப பேங்க்ல போய் பணம் போடுற அப்பா லஞ்சமா கிடையாது. அப்ப லஞ்சம்ங்கிற மாதிரி எங்க இருக்கணும், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கணும். தமிழ்ல அரசு அலுவலகம், இங்கிலீஷ்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கணும். புரிஞ்சா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பைக் கொடுக்குறவருக்கு, அந்த பஞ்சம் கொடுக்குறவருக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுக்குறாவா? அப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதனால நீ கொடுக்கறதா அந்த கட்டணம் ஃபீஸ், ஓகேவா? இப்ப டாக்டர் வந்து கவர்மெண்ட் காப்பி, கவர்மெண்ட் டாக்டர் இருந்து கவர்மெண்ட் ஜிஹெச் இல்லை, ஜிஹெச்ல போய் உங்க வைத்தியம் பார்த்து காசு வாங்கினாங்க லஞ்சம். அதே டாக்டர் தனிப்பட்ட முறையில ஹாஸ்பிட்டல் வச்சு உங்க வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அலஞ்சமா? ஏன் லஞ்சம் இல்ல? அதுக்கு சம்பளம் கிடையாது. புரியுதா இல்லையா? உங்களை இறங்கி சொல்லுங்க. யாருதான் இதை ஒரு ஆள் புரிஞ்சா போகணும். யாருக்கா புரிஞ்சு கேட்கு, நீ சொல்ல உடனே புரிஞ்சு என்ன சொல்லுங்க, கேட்கு சொல்லுங்க. லஞ்சம் எப்போது அரசு வக்கீல் வாங்குறவர் என்ன தர்றாங்க? மாசம் சம்பளம் தர்றாங்க. அப்ப அவர் வாங்கினா லஞ்சம்.